Hello friends, welcome to Tamil Twitter. In this video, we will passport size photo. Passport size photo is lab, studio, அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சிஸ்டமில் கொண்டு வந்துடுங்க. சிஸ்டம் ஆர் லேப்டாப் எதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் யூஎஸ்பி போர்ட் மூலிமா கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக டச்சிங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும். லைட் டச்சிங் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சிலது மட்டும் சொல்லி காட்டுறேன். இந்த ஒரு சின்ன டாட் எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாம்ப் டூல் எஸ் அடிச்சிங்கன்னா ஸ்டாம்ப் டூல் க்ளோன் ஸ்டாம்ப் இருக்குங்களா, அடிச்சிங்கன்னா வரும். சப்போஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கீபோர்டில் கேப்ஸ்லாக் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ இந்த கேப்ஸ்லாக்கை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு சின்னது பண்ணிக்காங்க. ஆல்ட் பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், போயிடும். ஓகே, இப்போ நான் இந்த பட்டனை இது பண்ணுறேன். ஆல்ட் பிடிச்சி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். காப்பி பேஸ்ட் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து இது ப்ளூவில் இருக்குது. எனக்கு ப்ளூ வேண்டாம், வேறு கலர் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கட்டிங் போட்டுக்காங்க. ஃபுல்லாக கட்டிங் போட்டு நான் இப்போ கட்டிங் போட்டுறதுக்கு பதிலாக குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இது பண்ணியாச்சு. இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபியூ சேசரைசன் கொடுத்து என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை கட்டிங் போட்டும் கூட நீங்கள் அதை பேக்ரவுண்ட் நியூ லேயர் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ நான் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளூலேயே இருக்கட்டும்னு விட்டேன். இப்போது வேணாம், இந்த ப்ளூவில் ஒன்று வச்சுக்காங்க. ப்ளூவில் ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூவில் ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 2.2 × 2 இன்ச்சஸ் சென்டிமீட்டரில் வைக்கணுன்னா நீங்கள் 35 மில்லிமீட்டரில் வைக்கணுன்னா 35 × 45. எங்கே வைக்கணும்னா நீங்கள் இப்போ இந்த இமேஜ் எடுத்துட்டோம், இந்த இமேஜை மட்டும் மாற்றணும் அந்த சைஸ்க்கு. அப்போ நீங்கள் என்னென்னா க்ராப் பண்ணிக்கணும். க்ராப் பண்ணணும்னா க்ராப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வித்து இப்போ நான் இன்ச்சஸில் வைக்கணும்னா ரூலர் போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் ஆறு ரூலர் போட்டிங்களா, ரைட் கிளிக் பண்ணி இன்ச்சஸில் வைக்கிறேன். ஸோ 2 இன்ச்சஸ் வச்சு 200 ரெசல்யூஷன் வச்சாச்சு. இப்போ இதை க்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா, இல்லைன்னா இமேஜஸில் போய் பார்த்துக்காங்க. கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா சரி, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேலே கொஞ்சம் ஹெட்டுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. சென்டராக இருக்கா பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்காங்க. ஓகே, என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ நமக்கு கிடச்சிச்சு. இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்கணும்னா ஃபில்டரில் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுத்துருக்காங்க, அன்ஷார்ப்னஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ப் ஆகிடுச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கலரிங் ஏதாவது கலர் கலர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இமேஜில் வந்து அட்ஜஸ்டில் வந்து கருஸ் பண்ணிக்காங்க. ரெட்டு கொஞ்சம் ரெட் ஏற்றிக்கிறேன். லைட்டாக க்ரீன் எல்லோ மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, போதும். ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்டர் நமக்கு ஒயிட் மாஸ்க் வேணுமில்ல, அதுக்கு வேண்டி இமேஜில் வந்து கேன்வாஸ் சைஸ் இப்போ இங்கே 2 பாயிண்ட்லேயும் 2 இருக்குது. ஸோ நம்ம 0.5 வச்சிங்கனாவே என்ன பர்சன்டேஜ் ஜாஸ்தி வருதுன்னு பார்த்துக்காங்க. முதல்ல 0.5 0.5 இங்கே வந்து ஒயிட் மாஸ்க் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 2 பாயிண்ட் கொடுத்தா போதும். 0.2 2.2 ஓகே, நீட்டாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எடிட்டில் வந்து டிஃபைன் பேட்டர்ன் ஒன்று இருக்கும்.
define pattern கொடுத்து இங்க name கொடுத்துக்காங்க name கொடுத்துட்டு okay கொடுத்துருங்க அடுத்தது இந்த background ஓகேங்களா இந்த ஒரே background வச்சு நீங்க passport size work பண்ணிக்கலாம் ஆனா நான் எல்லாரும் அத சொல்லி கொடுத்துருப்பாங்க youtubeல ஒரே கலர்ல வச்சு passport size எப்படி work பண்றதுன்னு நம்ம ஒரே கலர் பட் background மட்டும் சேஞ்ச் பண்றோம் இப்போ ஓகே பின்னாடி ப்ளூ இருக்குல்லங்க அதை அப்படியே ரெட் பண்றேன் நான் இப்போ எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம் ஒர்க் பண்ண போது கரெக்டாக சின்னது பண்ணிக்கலாம் இப்போ ஹியூ சேசரைசன் போய் ஹியூ சேசரைசன் வீட்டில் பின் போயிடுங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் ரெட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன் ஓகேவா ரெட் பேக்ரவுண்ட் வச்சாச்சு இதையே மறுபடியும் நீங்கள் எடிட்டில் வந்து டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்து பாஸ்போர்ட் ரெட் அப்படின்னு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரெட் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகே இது ஒரு ஆப்ஷன் இதுலேயே ஸ்டாம்ப் சைஸ் கேட்பாங்க ஸ்டாம்ப் சைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் அது நம்ம அது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ரெண்டுன்னா வச்சுருக்கோம் ப்ளூ பேக்ரவுண்ட் எடுத்திருக்கோம் ரெட் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கோம் ஓகே இப்போது ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் ஃபைல் நியூ வெளியில் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எல்லாம் ஃபைல் பார்த்தீங்கன்னா 12x8 அந்த சைஸ் தான் ப்ரிண்ட் அவுட் ஸ்டார்டிங் லெவலு அது எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு 30 ரூபாக்குள்ளே தான் வரும் ஆனால் நமக்கு 30 ஃபோட்டோ என்னமோ வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வியூஸ் தான் லாபம் தான் ஆனால் வெளியில் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா 4 ஃபோட்டோ 80 ரூபா சொல்லுவாங்க இல்லை 40 ரூபாய்க்கு மினிமம் 40 ரூபா சொல்லுவாங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 30 ஃபோட்டோவே 30 ரூபாய்க்கு வாங்குறோம் ஸோ இந்த ஃபோட்டோவெலாம் நம்ம வீட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே ரெசல்யூஷன் 200 வச்சுக்காங்க இங்கே 12 இங்கே 8 இங்கே 200 இங்கே ஆர்ஜிபி மோடு ரெட் க்ரீன் ப்ளூ அதுதான் ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிபி மோடில் தான் இருக்கணும் ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இங்கே 8-bit ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஓகே கொடுத்தாச்சு இப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம்னா பெயிண்ட் பக்கெட் எடுக்கிறோம் பெயிண்ட் பக்கெட் எடுத்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டில் மேலே டாப்பில் ஃபோர் க்ரௌண்ட் இருக்கும் அது பேட்டர்னு மாற்றுங்க பேட்டர்னு மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பேட்டர்ன் டிஃபைன் பேட்டர்ன் எடுத்தோம்ல இங்கே வந்து எடிட்டில் வந்து டிஃபைன் பேட்டர்ன் எடுத்தோம்ல அதுதான் இங்கே இருக்குங்க செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து நம்ம தேவையில்லாததை டெலீட் பண்ணுறோம் ஆல்ட் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஒயிட் ஃபில் ஆகிடும் ஓகேவா இப்போது இது வந்து பாஸ்போர்ட் சைஸுங்கிறங்காட்டிக்கு இந்த சைஸ் வருதுங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 7, 8, 9, 10, 11, 12, 5, 10, 15 ஃபோட்டோ கிடைக்குது எத்தனை ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதே இன்னொரு சைஸ் எல்லாம் இருக்குது நான் அது பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 15 வீடியோ இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஒரு நியூ லேயர் போட்டுக்காங்க நியூ லேயர் போட்டாச்சு இப்போ ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்குது அடுத்தது அதே தான் ஒன்றும் இல்லை பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்காங்க இப்போ நம்ம ஒரே பேக்ரவுண்டு இத்தனை இது வேண்டாம் எனக்கு ரெட்டில் வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒன்றும் இல்லை நம்ம லியூ லேயர் போட்டிருக்கோம் இப்போ கிளிக் பண்ணுறீங்க செலக்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு வேணாததை ஆல்ட் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் இப்போது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அது பாதி வேணும் இது பாதி வேணும் அப்படின்னா அவ்வளோதான் டெலிட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூவில் பாதி ரெட்டில் பாதி இருக்குது டோட்டலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் கொடுத்துருங்க மெர்ஜ் பார்த்திங்கன்னா லேயரில் வந்து மெர்ஜ் கொடுக்கலாம் மெர்ஜ் லேயர்னு இருக்குது அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ ஸோ இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மூவ் டூல் வச்சுட்டு கொஞ்சம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கேப் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் காப்பி பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி
மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டேப் அடிச்சிங்கன்னா பின்னாடி வரும், இல்லைன்னா லேயர் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே விபே சாரி இங்கே டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே வி போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம், எடிட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து வித்து ஹைட் இருக்குல்லங்க, அங்கே வந்து 60% கொடுங்க. 60% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ரெடி. அப்ளை ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இங்கே ரெடி. அப்புறம் ஆல்ட் பிடிச்சி மூவ் டூல் வச்சு இப்படி நகர்த்திக்காங்க. ஆல்ட் பிடிச்சி மூவ் டூல் போது, இந்த சைஸ்லாம் நீங்கள் வேணும்னா அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். பட் இப்போ நமக்கு என்ன வேணால் ஒரே சீட்டில் ப்ளூ பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெட் பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கீழே ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் கிடச்சிருச்சு. இது அப்படியே சேவ் பண்ணி ஜேபக்காக பண்ணிவிடுங்க. ஜேபக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் வச்சு சிஸ்டமில் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேக்கு குவாலிட்டி குவாலிட்டி வந்து எப்போவுமே 12 தான் இருக்கும், இல்லைன்னா நமக்கு கம்மியாயிடும் சரிங்களா. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது, 12 தான் இருக்கணும். நம்ம சப்போஸ் மெயில் அனுப்புகிறோம் அந்த மாதிரி அனுப்புகிறோம்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மெயில் அனுப்புகிற மாதிரி இருந்தால் மட்டும், அதுவும் ஃபைல் சைஸ் ஜாஸ்தியாக இருந்தால், 25 MB மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். 2 MB இருந்தால் மெயில் போகும், கூகுளில் ஜிமெயிலில் போகும். ஸோ நீங்கள் இதே வச்சுக்காங்க, ஓகே பண்ணிவிடுங்க. ப்ரிண்ட் கிரெடிட் ஓகேங்களா. இதுதான் பாஸ்வேர்ட் சைஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தேடு, நமக்கு மணி சேவ் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஒர்க் முடிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.